அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் வருஷத்துக்கான தமிழ் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த தமிழ் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது மேச ராசியில ராகு ரிஷபராசியில் செவ்வாய் துளாராசியில் கேது பகவான் தனுசு ராசியில் புதன் மகர ராசியில் சூரிய பகவான் கும்பராசியில் சுக்கர பகவான் சனி பகவான் மீன ராசியில் குரு சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான பயிற்சியாக சனிப்பயிற்சி இருக்குது அவர் இதுவரைக்கும் மகர ராசியில் இருந்தவர் இந்த தமிழ் மாதம் மூன்றாம் தேதி அவர் கும்பராசிக்கு ஆகிறார் அதே சமயத்தில் தமிழ் எட்டாம் தேதி மகர ராசியில் இருந்த சுக்கர பகவான் கும்பராசிக்கு ஆகிறார் இந்த தமிழ் இருபத்தி நாலாம் தேதி தனுசு ராசியில் இருந்த புத பகவான் மகர ராசிக்கு வர்றார் ஆக மூன்று கிரகங்கள் சனி சுக்கரன் புதன் இவங்க எல்லாம் இரண்டு ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் வந்து இந்த தமிழ் மாதத்தில் எப்படிப்பட்ட பொது பலங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த தமிழ் மாத பலன்கள் மட்டுமல்ல இப்போ பார்த்துட்டுருக்கிறது கேட்டுட்ருக்கிறது அபிராமி சேகர் என்னுடைய யூடியூப் சேனல் ஆஸ்ட்ரோ சேகர்னு என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது அதில் வந்து ஆங்கில மாதத்திற்கான பலன்கள் வார பலன்கள் இது எல்லாமே நீங்கள் கேட்கலாம் பார்க்கலாம் அதுலேயும் நான் விளக்கமாகவும் விரிவாகவும் கொடுத்துருக்கிறேன் அதுலேயும் முக்கியமான பலன்கள் குறிப்பாக சனிப்பெயிற்சியுடைய பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான பலன்கள் இது எல்லாமே அஸ்ட்ரோசேகருங்கிற என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனல்லையும் நான் சொல்லியிருக்கிறேன் விரிவான விளக்கமான ஆங்கில மாதத்துக்கான பலன்கள் வார பலன்கள்லாம் நீங்கள் அதில் கேட்கலாம் பார்க்கலாம் இதில் தமிழ் மாதத்திற்கான பலன்களை சொல்லியிருக்கிறேன் சொல்லிட்டும் வரேன் அது மட்டுமில்ல முக்கியமான டிரான்ஸ்லீட்டான குரு பயிற்சி ராகு ராகுகதி பயிற்சி எல்லா பலன்களும் அபிராமி சேகர்லேயும் வந்துட்ருக்கும் இப்போ ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக எப்போ பார்க்கலாம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் இப்போ அஷ்டமம் சனியாக எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படி இருந்தாலே அஷ்டமம்னாலே கொஞ்சம் வாழ்க்கையில் பயம் பீதி மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இயற்கையாகவே இருக்கும் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தால் கூட சனி பகவான் அவர் உங்களுடைய எப்பயுமே உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் அது மட்டும் இல்லை உங்களுடைய வருமானத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படி இருந்தாலே வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோ உங்களுக்கு இருக்காது எப்போயுமே யாருடைய பணமாவது உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் வருமானங்கள் நிறைய இருக்கும் என்ன இந்த அஷ்டம காலத்தில் நிறைய செலவு பண்ணுங்கள் தர்மம் பண்ணுங்க உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கர்மங்கள் குறஞ்சிரும் அவ்வளோதான் வெறும் சிம்பிள் லாஜிக்கே இதுதான் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் தர்மம் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சிரும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி போது வேலை ஓரளவுக்கு பரவாயில்லை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையே டெஃபினட்டாக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக வேலை உண்டு வருமானங்கள் இருக்குது வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது வேலையில் இடமாற்றம் அல்லது டிரான்ஸ்ஃபர் அல்லது உங்களுடைய இதிலேயே இன்ன சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது இங்கே நீங்கள் வேலைன்னா கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் எனி ரெஃபியூட்டட் கன்சர்ன் எதில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை பட் அதே சமயத்தில் சனி உங்களுடைய ஐந்தாம் இடத்த பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படி இருந்தாலே கரியரை பொறுத்த வரைக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு இனம் தெரியாத ஒரு பயத்தையும் ஒரு பீதியையும் ஒரு உருவாக்கிக்கிட்டே இருப்பார் ஏன்னா அஞ்சில் இருக்கக்கூடிய சனி நாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிட்டே இருப்பார் ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரிட்டையர்மெண்ட்டு ஆள ஏஜ் இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது நீங்கள் விஆர்எஸ்சில் வெளியில் வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்க இனி ஃபிட்டட் கன்சர்னில் இருக்கிறவங்கெல்லாம் கெரியரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கலந்து கலந்து இருக்கும் உங்களுக்கு வேலையும் உண்டு வேலையை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இது ரெண்டுமே இருக்குது இது எது உங்களுக்கு நடக்குங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய கரியர் உங்களுக்கு கண்டினியூ ஆகுமா அல்லது சேஞ்ச் ஆஃப் ஜாப் இருந்துகிட்ருக்கா கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கம்பெனி ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கம்பெனி எதுவும் மாறணும் ஓவர் ஆகணும் அல்லது செஞ்சாக ப்ரொஃபஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் நீங்கள் இந்த மாதம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் மட்டுமில்ல வரக்கூடிய மாதங்களும் அப்படி தான் இருக்கும் ஸோ பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணாமே நீங்கள் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவீங்க குறிப்பாக வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த வழக்குகளை நீங்கள் ஹேரிங்க எக்ஸ்டன் பண்ணுங்கள் ஒரு பக்கம் ஜெயிக்கிற மாதிரி இன்னொரு தோற்றம் இன்னொரு பக்கம் எதிரிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இது வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த்து இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் இருந்தால் கூட ஒரு பக்கம் உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்லாம் பாதிப்பு இன்னொரு பொறுத்தவங்க ஹெல்த்லாம் ரெக்கவரி போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது காரணம் என்னென்னா உங்களுடைய எட்டாம் இடத்தில் சனி இருக்கார் எட்டாம் இடம் துன்பம் துயரம் கஷ்டம் வேதனை மனக்குழப்பங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் இருந்தால் கூட அந்த சனி உங்களுடைய அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறார் அஞ்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு செக்ரானிக் டிசீஸ் எதுவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த நோயிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது குறிப்பாக நீங்கள் ஏதாவது டயபெட்டிக்கில் இருக்கிறீங்க அல்லது ஒபிசிட்டியில் இருக்கிறீங்க தைராய்டு ப்ராப்ளத்தில் இருக்கிறீங்க எனி பேங்க்ரியாட்டிக் அல்லது கணையம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் சனியால் உங்களுக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அல்லது நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த அஷ்டம சனியில் நீங்கள் ஒரு பேசிக்கலாக ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஏதாவது கடன் இல்லாமல் இருந்தால் கடனை நீங்கள் கிரியேட் பண்ணுங்க அல்லது கடனை உருவாக்குங்க நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக கடன் வாங்கி வெட்டி கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அல்லது இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் இன் ஃபியூச்சரில் எப்பயுமே உங்களுக்கு வராது ஒருவேளை உங்களுக்கு கடன் இல்லைன்னா நோயுடைய தன்மை உங்களுக்கு கூடும் அப்போ நோயினாலே நமக்கு தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் கணவன் முனைக்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் இதெல்லாமே டெவலப் ஆகிட்டே இருக்கும் இதுலேருந்து மீண்டு வருவதற்கான வழி நீங்கள் லோன் எது இருந்தாலும் லோனை கூட்டுங்க அது மட்டும் அல்ல தர்மம் பண்ணுங்கள் இது ரெண்டாக பண்ணாலே உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் லைஃப்பில் அடுத்து வரக்கூடிய கால் வருஷமும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கும் அதாவது டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கும் திருமணம் மறுக்கப்பட்டவங்களுக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் உங்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அல்லது அதர் கண்ட்ரியோ அப்ராடோ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது நான் முதலே சொன்னது மாதிரி உங்களுக்கு கம்பெனி ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது பாஸ்போர்ட் வீசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வரும் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறையா இருக்குது குறிப்பாக அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் ஆனார் அண்ட் ப்ரஸ்டீஜ் இந்த மாதத்தில் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் அரசாங்கத்தில் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருந்தால் இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய முதலே சொன்ன மாதிரி கரியரை பொறுத்த வரைக்கும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை நல்லாவே தான் இருக்குது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது அதுக்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வரக்கூடிய ரெண்டேகால் வருஷமும் கடகராசிக்கு அஷ்டம சனி இருக்குது அதனால் எந்த முயற்சியும் நீங்கள் பண்ணாமல் இருக்க வேண்டாம் உங்களுடைய முயற்சியை நீங்கள் பண்ணுங்கள் இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எது செய்திகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் டிலே ஆனால் கூட பின்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு நிறைய லேர்ன் பண்ணுங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களை இருக்கு நீங்களே அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக எதிர்பாராத டிராவல் இருக்கு அந்த டிராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக தொழில் பண்றீங்க கன்சல்டன்சி பண்றீங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க நல்ல ஒரு யூடியூபராக இருக்கீங்க அடிட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருந்துக்கிட்டே இருக்கு குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டாக்குமெண்ட் கிளியர் ஆகும் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் எப்படுவதற்கான வாய்ப்பு முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப நாள் உங்கள் ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் விவசாயம் சார்ந்த துறைகள் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது குறிப்பாக எனி ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஏற்றமான மாதமாக உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய காதல் விஷயங்கள் நார்மலாகவே இந்த மாதம் இருக்குதுன்னு தான் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் கவர்மெண்ட்டாக நண்பர்கள் உண்டு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாலிடிக்ஸில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சிறப்பான காலங்கள் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் உங்களுக்கான பாப்புலாரிட்டி அதிகமாகவே இருக்கும் இந்த மாதம் குறிப்பாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்வெனிங் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்டரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது அதனால உங்களுக்கு நன்மைகளும் உண்டு இந்த மாதத்தில் உங்களை அறியாத என்டர்டெயின்மெண்ட் நிறையா இருக்குது அதுக்காக நிறையா செலவு பண்ணுவீங்க கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க யார் யார்க்காக கெஸ்ட்டாக போவீங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட்டு எடுத்து அது சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்ல உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் அவர்களால் நன்மை இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் வந்து தேவையில்லாத ட்ராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதம் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது தேவை இருந்தாலுடைய இந்த மாதம் பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறத பற்றி யோசிங்க ஒருவேளை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம் இல்லை பழைய பொருட்கள் டூ வீலரோ காரோ வீடோ எதுவாக இருந்தாலும் செகண்ட்ஸில் வாங்குறதாக இருந்தால் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து மகாலட்சுமியினுடைய வழிபாடை ரொம்ப அதிகப்படுத்துங்க குறிப்பாக இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ரெகுலராக சனிக்கிழமை சனி பகவானுடைய வழிபாடை கோயிலில் போய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ம பெருமாள் கோயிலில் தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ அங்கெல்லாம் நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறையும் நல்ல ஒரு நட்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்